وزيت الشوربة وين أردت لهم هذا محاري إيش يا طبعاً؟ ليلة ما هذه اللي عنده إلا தளபதி குட்டுவை கோபால்சாமி சந்திக்கிறார். தமிழ்நாட்டின் மத்திய சிறைச்சாலையில் கூண்டு புலியாக அன்று அடைபட்டு கிடந்த கிட்டு இதோ இன்று தமிழீழ காடுகளில் தன் தாய் மண்ணில் வீர விடுதலை புலியாக. சிங்கள வெறிப்படையிடமிருந்து மீட்டு யாழ்ப்பாணத்தை ஒரு காலத்தில் தமிழர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த விடுதலை புலிகளின் அந்த வீர தளபதியோடு கோபால்சாமி மனம் விட்டு பேசுகிறார். மீமலையில் கல் கிடைக்கலண்ணா. இதோ மறைந்த மாவீரன், தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலெல்லாம் நிறைந்த தளபதி, லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மானின் அண்ணன் யோகி வீர வேங்கையாக கோபால்சாமியை கண்டு அளவலாவுகின்றார். கொடிய காடுகளில் அந்நிய படையை மோதும் பிரபாகரனின் நெடிய படையில் யோகியும் ஒருவர். இந்திய விடுதலை புலிகளின் பிரதி தலைவரும் அந்த இயக்கத்தில் வீர தளபதிகளில் ஒருவருமான மாத்தையா பிரபாகரனின் வலது கரம். கியூபா புரட்சியின் போது காஸ்ட்ரோவுக்கு பக்கத்தில் துணையாக இருந்த சேகுவேராவை போன்று இன்று தமிழீழ விடுதலை போரில் தலைவர் பிரபாகரனுக்கு பக்கத்தில் துணையாக நின்று இயங்கும் தளபதி மாத்தையா ஓர் ஈடுணையற்ற கெரில்லா போராளி. தோழர்களோடு பழகுவது போலவே துப்பாக்கிகளோடு பழகுபவர். சிங்கள இனவரியர்களுக்கு அவர் சிம்ம சொப்பனம். கோபால்சாமியோடு உரையாடுகிறார். கண்ண முடிகளும் எடுத்து கொடுப்போம். எமது மண்ணின் விடிவு ஆயுதங்களிலேயே தங்கியுள்ளது. நாங்கள் ஆயுதங்களை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, ஆயுதங்களை ஏந்த நிர்பந்திக்கப்பட்டவர்கள்.
புத்தனை ஏற்றுக்கொண்டவர்களும் காந்தியை பின்பற்றியவர்களும் எமக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கிய போது நாங்களும் ஆயுதங்களை ஏந்த வேண்டியதாயிற்று. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் பிரதி தலைவர் மாத்தையாவும் இந்திய வெறிப்படையை சுட்டு வீழ்த்தி வெற்றி படைக்கும் ஆயுதம் ஒன்றை பற்றி கோபால்சாமிக்கு விளக்குகிறார்கள். பார்த்தோம் போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையும் ஒரு பிள்ளைங்க